நம்ம லாஸ்ட் வீடியோவில் லெஃப்ட் சைட் லிமிட் அண்ட் ரைட் சைடு லிமிட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு தியரம் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு தியரம் நம்ம பார்க்கலாம் இந்த தியரம் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தா அதே தியரம் தான் ஆனால் அங்கே வந்து நம்ம இங்கே ரைட் சைடு லிமிட் கொடுத்துருப்போம் ரைட் சை எஃப் எஃப்னுடைய ரைட் சைடு லிமிட் சீன்ற பாயிண்ட்டை பொறுத்து எல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு சீக்வன்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம் இதே இன்ட்ரவலில் அப்படின்னா தென் அதற்கு கரஸ்பாண்டிங்காக எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ஒரு சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அதனுடைய லிமிட் வந்து என்னவாக இருக்கும் எல் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற அந்த தியரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இப்போது அதே டிட்டோ அதே தியரம் தான் இங்கே வந்து லெஃப்ட் சைடு லிமிட்டு நம்ம சூஸ் பண்ணிப்போம் கவனிங்க லெட் எஃப் பி எஃபி டிஃபைன்ட் ஆன் ஓப்பன் இன்டர்வல் பிகம் சி தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ சி மைனஸ் ஜீரோ எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஃபார் எவ்ரி சீக்வன்ஸ் எக்ஸ் என் வேர் எக்ஸ்என் இஸ் லெஸ் தேன் சி ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் கன்வெர்ஜிங் டு சி கமா த சீக்வன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வெர்ஜர் டு இப்போது கவனிங்க ப்ரூஃப் பார்க்கலாம் இப்போ இந்த ஃபிகர்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னா சீனு ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம் எக்ஸ் அந்த லைனில் தென் எஃப் ஆஃப் எக்ஸின்ற இந்த லைனில் எல்னு ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணி தென் எஃப்ஸலான்னு ஒரு பாசிட்டிவ் குவான்ட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல் மைனஸ் எஃப்லா அண்ட் எல் ப்ளஸ் எஃப்ஸலான்னு ஒரு நைபர்வுட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சி அந்த எஃபலானு கரஸ்பாண்டிங்க டெல்டா கிரேட்டர் என் ஜீரோனு ஒரு பாசிட்டிவ் குவான்டி சூஸ் பண்ணி சி மைனஸ் டெல்டா அதாவது இங்கே லெஃப்ட் சைடு லிமிட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால சிக்கு லெஃப்ட் சைடில் உள்ள பாயிண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் சி மைனஸ் டெல்டாலேருந்து சி வரைக்கும் உள்ள இந்த எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் எஃப் வேல்யூ இந்த இன்ட்ரவலில் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல சொன்னால் தென் எஃப் ஆஃப் லெஃப்ட் சைடு லிமிட் எல் இல்லையா இப்போ இந்த டயாகிராமில் இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கிவன் கண்டிஷன் என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ் ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் எல் இப்படி கொடுத்துருக்குறாங்க தென் நம்ம என்ன பண்ணலாம் எப்சான்னு ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டி சூஸ் பண்ணி தென் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக தர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ சச் தட் சி மைனஸ் டெல்டா லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தென் சி இம்ப்ளாய்ஸ் இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் அல்லனுடைய வேல்யூ விச் இஸ் லெஸ் தென் எப்சிலான் இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம் தென் செகண்டாக என்ன கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸுங்கிற ஒரு சீக்வன்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம் இந்த சீக்வன்ஸ் வந்து எக்ஸ்என் இஸ் லெஸ் தேன் சியாக இருக்குது சிக்கு லெஃப்ட் சைடில் தென் ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு என் தென் எக்ஸ்என் வந்து என்னன்னு சொல்கிறோம் கன்வர்ஜஸ் டு சி எக்ஸ்என் வந்து எதை நோக்கி போகுது சிஏ நோக்கி போகுது லெஃப்ட் சைடில் இருந்து தென் இப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தென் எஃப் ஆஃப் எக்ஸன் நம்ம என்ன சொல்லணும் எஃப்ஆப் எக்ஸன் கன்வெர்ஜஸ் டூ எல் இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் இப்போ க இப்போ கவனிங்க இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா திகரில் நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே போன தீயத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் ஏ சின்னு ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சிக்கு கரஸ்பாண்டிங்காக டெல்டான்னு ஒரு பாசிட்டிவ் குவாண்டிட்டி சூஸ் பண்ணி சி பிளஸ் டெல்டா அண்ட் சி மைனஸ் டெல்டா இப்படி ஒரு இன்டர்வல் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தென் எக்ஸ்ங்கிற ஒரு சீக்வன்ஸ் எடுத்து அந்த சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் டு சி அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எம் அதாவது இதுக்கு இந்த டெல்டாவுக்கு கரஸ்பாண்டிங்காக எம்னு ஒரு நேச்சுரல் நம்பர் என்னில் கேபிட்டல் என்னில் எக்ஸிஸ்ட் ஆகும் தென் இம்ம இந்த எம்ஐ விட அதிகமாக உள்ள எல்லா என் வேல்யூவுக்கும் என் கடுதனாரி கொள் எம் இந்த எம்ஐ விட அதிகமாக உள்ள எல்லா என் வேல்யூவுக்கும் எக்ஸ்என் இந்த இன்டர்வல்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா வெரி க்ளோஸ் டு சி எக்ஸிஸ்ட் ஆகும் சரிங்களா இப்போ நம்ம இந்த இங்கே சூஸ் பண்ணுற சீக்வென்ஸ் எல்லாமே எக்ஸ்என் இஸ் லெஸ் தேன் சி அப்போது நம்ம சூஸ் பண்ணுற எல்லா எக்ஸ்என்னும் சியை விட சின்னதாக எக்ஸிஸ்ட் ஆகுது குறிப்பிட்ட எம்மை விட அதிகமாக உள்ள எல்லா என் வேல்யூவுக்கும் அது சியை நோக்கி போகுது அப்போ இந்த இன்டர்வல்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகும் அதாவது இந்த எம்மை விட அதிகமாக உள்ள எல்லா என் வேல்யூவுக்கும் சி மைனஸ் டெல்டா லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் சி இந்த குள்ள இந்த சீக்வன்ஸினுனுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ நம்ம இதை எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா சி மைனஸ் டெல்டா லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் சி ஃபார் ஆல் என்ன ஆர் ஈக்குவல் டு எம் இப்படி நம்ம சொல்லலாம் இப்போ இந்த ஃபர் இதுக்கு இந்தவேஷனுக்கு நம்ம டூன்னு கொடுத்துக்கலாம் இப்போ இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்டர்வல் சி மைனஸ் டெல்டா லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் சி இந்த இன்டர்வலில் உள்ள எக்ஸ் வேல்யூக்கெலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல் இஸ் லெஸ் தென் எஃப்ஸுலாம் அப்போ இதே இன்டர்வலில் தான் நமக்கு எக்ஸ்ங்கிற சீக்வன்ஸ் இப்போ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம சொன்னோம் சி மைனஸ் டெல்டா இஸ் லெஸ் less எக்ஸ்என் லெஸ் for all ஃபார் ஆல் than or equal to m. அப்போது first ஈக்வேஷனில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த xn கரஸ்பாண்டிங்காக எஃப் ஆஃப் of எக்ஸிஸ்ட் exist இந்த வேல்யூ எல்லாம் என்ன இன்னும் எல்லுக்கு க்ளோஸராக இருக்கும் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல் இஸ் லெஸ் than epsilon. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ப்ரூஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம கான்வெர்ஸ் பார்ட் பார்க்கலாம் கான்வோர்ஸ்லி லிமிட் எக்ஸ்டென்ஸ் tends சி மைனஸ் ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எல் அப்படின்னு நம்ம அசிம் பண்ணிக்கலாம் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா எக்ஸ்என்கிற ஒரு சீக்வன்ஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம் இந்த எக்ஸ் எல்லாமே லெஸ் தென் சி சிக்கு லெஃப்ட் சைடில் நம்ம சூஸ் பண்ணுறோம் ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் அண்ட் எக்ஸ்என் டென்ஸ் டு சி லெஃப்ட் சைட்லேருந்து சி நோக்கி எக்ஸ்என் வந்து கன்வெர்ஸ் ஆகுது அப்படின்னு நம்ம அசூம் பண்ணிக்கிறோம் தென் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ் என் டஸ் நாட் டென்ஸ் டு எல் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் சரிங்களா இதுதான் கான்வெர்ஸ் பார்த்து இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது எஃப் என்னுடைய ரைட் சைட் லிமிட் சீன்ற பாயிண்ட்டை பொறுத்து எல் இல்லை அப்படின்னு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் இப்போ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எஃப்சிலான்னு ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி சூஸ் பண்ணோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக டெல்ட்டான்னு ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகும் தென் சி மைனஸ் டெல்டா லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் சி இம்ப்ளாய் ஸ்மால்லஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல் இது லெஃப்ட் சைட் லிமிட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம லெஸ் தேன் எஃப் அப்படின்னு போடுவோம் இங்கே வந்து விச் இஸ் நாட் எ லெஸ் தேன் லெஃப்ட் சைட் லிமிட் ஆஃப் எஃப் விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்லான் ஃபார் அட்லீஸ்ட் ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸ் இன்டு சின்ட்ரவல் ஒரு எக்ஸுக்காகவது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் த ஃபோர் இது ஃபஸ்ட்டு ஈக்வேஷன் நம்ம கொடுத்துக்கலாம் தென் செகண்ட் கண்டிஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் என்கிற சீக்வன்ஸ் சூஸ் சூஸ் பண்ணியிருக்கோமா சிக்கு லெஃப்ட் சைடில் நம்ம சூஸ் பண்ணுறோம் சீன்ற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம் சிக்கு லெஃப்ட் சைடில் எக்ஸ் என்கிற எக்ஸிஸ்ட் ஆகுது தென் நம்ம டெல்டான்னு ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டி சூஸ் பண்ணி சி மைனஸ் டெல்டா இங்கே நம்ம சி மைனஸ் டெல்டா நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த டெல்டாவுக்கு கரஸ்பாண்டிங்காக எம்என்னு ஒரு நேச்சுரல் நம்பர் நம்ம எண்ணில் கண்டுபிடிக்கலாம் தென் இந்த எம்மை விட அதிகமாக உள்ள எல்லா என் வேல்யூவுக்கும் என் கெடுதாத் ஈக்குவல் டு எம் எக்ஸ்என் அந்த சீக்வன் எக்ஸ் என்ற சீக்வென்சினுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த இன்டர்வல்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகும் ஏன்னா இங்கே எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு சி அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட எம்மை விட அதிகமாக உள்ள எல்லா என் வேல்யூவுக்கும் இந்த எக்ஸ்என்கிற சீக்வன்ஸினுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சி இந்த இன்ட்ரவலுக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகும் சரியா இப்போ இந்த இன்ட்ரவலில் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா நம்ம எப்படி நோட் பண்ணலாம் சி மைனஸ் டெல்டா லெஸ் தேன் எக்ஸ்என் லெஸ் தென் சி ஃபார் ஆல் என் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு கேப் எம் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் டூ கொடுத்துக்கலாம் இப்போ இந்த டூ ஈக்வேஷன்ஸையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்ட்ரவலில் உள்ள எக்ஸ் வேல்யூவுக்கு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸுக்காகவே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்கிறோம் இப்போ இதே இன்டர்வல் தான் இங்கேயும் நம்ம எக்ஸ்என் எக்ஸிஸ்ட் ஆகிறதா சொல்கிறோம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நம்ம இங்கே நம்ம ஜென்ரேட் பண்ணி இதனுடைய சொல்யூஷனை நம்ம பார்க்கலாம் இப்போ டெல்டா ஈக்குவல் டு நம்ம ஒன் பை என் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் தென் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சீக்வன்ஸ் தான் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அதனால் எனக்கு பதிலாக நம்ம ஒன் டூ த்ரீ அப்படின்னு நம்ம நம்பர் கொடுக்கலாம் இப்போ எனக்கு ஒன் அப்படின்னு கொடுத்தோம்னா சி மைனஸ் ஒன் இச் இஸ் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் சி இப்போ இந்த இன்டர்வலில் உள்ள ஏதோ ஒரு எக்ஸ் வேல்யூவுக்கு ஒரு எக்ஸுக்காகுது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் எந்த கண்டிஷன் மார்லர்ஸ் ஆஃப் எஃப்எஃப் எக்ஸ் மைனஸ் எல் எஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்எல்என் இப்போ எந்த எக்ஸுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த எக்ஸை நம்ம எக்ஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இந்த இன்டர்வலில் உள்ள ஒரு பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டை எக்ஸ் ஒன் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம் தென் எனக்கு நம்ம டூன்னு கொடுத்தோம்னா தென் சி மைனஸ் ஒன் பை டூ லெஸ் தேன் எக்ஸ் டூ இந்த இன்ட்ரவலில் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டை நம்ம எக்ஸ் டூ அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறோம் தென் மார்லஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எல் விச் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் இப்படி எக்ஸஸ்ட் ஆகும் இதே போல் எக்ஸிஸ்ட் ஆகிட்டேன் உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸஸ்ட் ஆகும் இப்போ இந்த இன்டர்வல் நம்ம கவனித்தோம்னா இங்கே பாருங்கள் ஃபிகரில் பார்த்தோம் அப்படின்னா சி மைனஸ் டெல்டா இப்போ நம்ம இந்த சி மைனஸ் ஒன் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம்னா இந்த இன்டர்வல்குள்ளே எக்ஸ் ஒங்கிற இந்த பாயிண்ட் எக்ஸஸ்ட் ஆகும் தென் என் இங்கே ஒன்னுக்கு பதிலாக ஒன் பை டூ சி மைனஸ் ஒன் பை டூ போட்டோம்னா எங்கே போகும் இந்த இடத்துல சி மைனஸ் ஒன் பை டூ எக்ஸிஸ்ட் ஆகும் இந்த இன்டர்வல்குள்ளே எக்ஸ் டூ எக்ஸிஸ்ட் ஆகும் தென் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ அடுத்த இன்டர்வெல் எக்ஸ் ஃபோர் அடுத்த இன்டர்வல் தென் என் இன்ஃபினிட்டிக்கு போகும்போது எக்ஸன் வந்து எதை நோக்கி போகுது சியே நோக்கி போகுது ஆனால் இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸனுக்கும் எல்லக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஈக்வல்டி எஃப்ஸ்லானா இருக்குது அப்போது எஃப் ஆஃப் எக்ஸன் நாட் கன்வர்ஜஸ் டு எல் ஃபார் ஆல் Xn converges to C. இந்த Xn வந்து சிக்கு கன்வெர்ச் ஆகுது ஆனால் of Xn does not converges to L. ஏன் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் எஃப்ஆப் எக்ஸுடைய லெஃப்ட் சைட் லிமிட் எஃப் ஆஃப் சி ப்ளஸ் சி மைனஸ் ஜீரோஸ் நாட் ஈக்குவல் டு எல்ன்னு நம்ம அசூம் பண்ணியிருக்கோம் அதனால நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குது இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு definition நம்ம பார்க்கலாம் Limit as X approaches C x வந்து சி அப்ரோச் பண்ணும்பொழுது எஃப்எனுடைய எஃப் ஃபங்க்ஷனுடைய லிமிட் சரியான டெஃபினிஷன்

நம்ம ஏற்கனவே பார்த்து தான் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் லிமிட்டில் இந்த ஃபிகர் நம்ம பார்த்துருக்கோம் இது எக்ஸ்க்கான லைன் இது வந்து ஆஃப் எக்ஸ்க்கான லைன் தென் இதில் சீன்ற ஒரு பாயிண்ட் எடுத்து அதனுடைய நெய்பர்ஹுட்டில் தான் நமக்கு நெய்பர்ஹுட்டில் உள்ள பாயிண்ட்டை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ சீன்ற பாயிண்ட் இங்கே நோட் பண்ணிக்கலாம் இப்போ எல்ன்ற ஒரு பாயிண்ட் இங்கே நோட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கர்வ் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு எஃப்ன்ற கர்வ் நம்ம எடுத்துக்கலாம் இது ஆஃப் எக்ஸை குறிக்குது சரிங்களா இங்கே வந்து எல்ங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சீன்ற இந்த பாயிண்ட்டில் எஃப் டிஃபைன் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் இல்லை அதனால் நான் அப்படி ஓவல் ஷேப்பில் நோட் பண்ணிக்கிறேன் தென் எல் என்ற ஒரு பாயிண்ட் எடுத்து இதுக்கு லெஃப்ட் சைட் எப்சலான்னு ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி சூஸ் பண்ணி எல் மைனஸ் எஃப்சலான் அண்ட் எல் ப்ளஸ் எஃப்சலாம் இப்படி நம்ம நெய்பர்ஹுட் இங்கே சூஸ் பண்ணிக்கிறோம் தென் இந்த எப்சலானை கரஸ்பாண்டிங்காக டெல்டான்னு ஒரு பாசிட்டிவ் குவான்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகும் நமக்கு தென் சி மைனஸ் டெல்டா அண்ட் சி ப்ளஸ் டெல்டா இந்த ஹூட் எடுத்துக்கிறோம் நம்ம இப்போது இந்த நெய்பர்ஹுட்டில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுக்கும் எஃப் ஆஃப் வேல்யூ இந்த நெய்பர்ஹுட்டில் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் எக்ஸ் சி அப்ரோச் பண்ணும்பொழுது எஃப் ஆஃப் வந்து எல்லாம் அப்ரோச் பண்ணுதுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இங்கே சீன்ற அந்த பாயிண்ட்டில் எஃப் டிஃபைன் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் இல்லை சிக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் எஃப்னுடைய வேல்யூ எல்லுக்கு வெரி க்ளோஸராக இருக்குது சரிங்களா இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம் நம்ம சி அப்ரோச் பண்ணுது பண்ணும்பொழுது எஃப்ஆஃப் எக்ஸ் இந்த கேர்வில் உள்ள இந்த கர் எஃப் எக்ஸினுடைய கர்வ் இங்கே எஃப்எஃப் எக்ஸினுனுடைய வேல்யூ இந்த இன்டர்வலில் எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால் எஃப்ஆப் எக்ஸ் வந்து எல்லாம் அப்ரோச் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை தான் நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கிறோம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இங்கே ஜீரோ லெஸ் தேன் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் மினஸ் சி லெஸ் தேன் டெல்டா இம்ப்ளாய்ஸ் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் அலிஸ் லெஸ் தேன் எஃப்எலன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ இந்த டோம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் c மனஸ் டெல்டா லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தென் சி ப்ளஸ் டெல்டா இந்த இன்டர்வலை தான் நம்ம இப்படி மார்க் பண்ணுறோம் சரிங்களா இது ஏற்கனவே நம்ம ரியல் அனாலிசிஸ் வீடியோவில் பார்த்துட்டோம் மாட்லஸ் வேல்யூ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் c less லெஸ் தென் டெல்டாவாக இருந்தால் தென் சி delta டெல்டா லெஸ் தேன் சி ப்ளஸ் டெல்ட்டானு இதை நம்ம நோட் பண்ணலாம் இப்படி இருந்தால் இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணலாம் சரிங்களா இப்போ இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் எஃப்ஆப் எக்ஸுக்கும் எல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து than epsilon ஆ இருந்தது அப்படின்னு சொன்னால் எஃப்ஆப் எக்ஸுனுடைய லிமிட் வந்து எல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை சம்பளாக நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு எல் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம் இப்போ ஏற்கனவே நம்ம லெஃப்ட் சைட் லிமிட் பார்த்துருக்கோம் எப்படி பார்த்தோம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ப்ளஸ் ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம் நம்ம எல் அப்படின்னு சொல்லுவோம் இது ரைட் சைடு லிமிட் தென் லெஃப்ட் சைடு லிமிட் எப்படி பார்த்தோம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ் ஜீரோ எஃப் ஆஃப் எக்எஸ் ஈக்குவல் டு எல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு எல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வச்சு நம்ம ஒரு தியரம் பார்க்கலாம்

இப்போ இதை டெஃபினேஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தென் என்ன எப்படி சொல்லுவோம் கிவன் எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ தேர் எக்ஸிஸ்டே டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோ சச் தட் ஜீரோ லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சீன் போடுவோம் இங்கே சிங்கிறது நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க ஏ அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஏ அப்படின்னு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஜீரோ லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டா இம்ப்ளைஸ் மாடலஸ் ஆஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இஸ் லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அப்படின்னு கொடுத்துக்கலாம் தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தென் கிவன் சேம் எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா அதாவது இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய டெல்டாவை டெல்டா ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே டெல்டா டூ அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் டெல்டா டூ கிரேட்டர் தென் ஜீரோ சச் தட் ஜீரோ லெஸ் தேன் மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டா டூ இம்ப்ளாய்ஸ் மாட்லஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல் இஸ் லெஸ் தென் எஃப்சல் ஆன் இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் டூ அப்படின்னு கொடுத்துக்கலாம் இப்போது இந்த இன்டர்வெல் எப்படி நம்ம நோட் பண்ணலாம் அப்படின்னா சிம் மைனஸ் டெல்டா ஒன் சி இல்லை இங்கே ஏன்ற பாயிண்ட் சி ஈக்குவல் டு ஏங்கிறதுனால ஏ மைனஸ் டெல்டா ஒன் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் ஏ ப்ளஸ் டெல்டா ஒன் இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா வேல்யூவுக்கும் இந்த கண்டிஷன் ஃபஸ்ட் ஈக்வேஷன் சாட்டிஃபை ஆகும் இப்போ இங்கே நம்ம இன்டர்வல் நோட் பண்ணுறோம் அப்படின்னா ஏ மைனஸ் டெல்டா டூ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தென் ஏ ப்ளஸ் டெல்டா டூ இந்த இன்ட்ரவலில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் இப்போ இந்த ரெண்டு இன்டர்வலையும் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிகரில் நமக்கு எப்படி வரும் இது ஏன்ற பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் தென் டெல்டா ஒன் ஏ ப்ளஸ் டெல்டா ஒன் அண்ட் ஏ மைனஸ் டெல்டா ஒன் இப்போ டெல்டா டூவை நம்ம எங்கே வேணாலும் சூஸ் பண்ணலாம் உள்ளே கூட சூஸ் பண்ணலாம் இப்படி இல்லைன்னா வெளியிலையும் நம்ம சூஸ் பண்ணலாம் இங்கே இருக்கிறதா நம்ம அசூம் பண்ணிக்கலாம் ஏ மைனஸ் டெல்டா டூ ஏ ப்ளஸ் டெல்டா டூ இப்படி நமக்கு இன்ட்ரவல் எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ இந்த இன்ட்ரவலில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அதாவது எஃப்எஃப் எக்ஸ் மைனஸ் எல் இஸ் லெஸ் தென் எஃப்எலான இருக்கும் தென் இந்த இன்ட்ரவல் இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் செகண்ட் ஈக்வேஷன் எஃப்எஃப் எக்ஸ் எல்லில் இங்கே எம்என் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் திஸ் இஸ் லெஸ் தென் எஃப்எலாம் அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் கவனிச்சோம் அப்படின்னா இங்கே எல் நான் ஏற்கனவே மார்க் பண்ணேன் இந்த இடத்துல எம் நமக்கு லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க எம் அதனால் நம்ம இங்கே எம்என் மார்க் பண்ணணும் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எம்எனுடைய வேல்யூ லெஸ் தேன் எஃப்லனா இருக்கும் எந்த இன்டர்வெல்ல ஏ மைனஸ் டெல்டா டூ அண்ட் ஏ ப்ளஸ் டெல்டா டூங்கிற இன்டர்வலில் அப்போ அந்த டூ கண்டிஷன்ஸும் எந்த இன்டர்வெல்ல சாட்டிஸ்ஃபை ஆகும் இந்த ரெண்டு டெல்டா ஒன் டெல்டா டூ சூஸ் பண்ணுறோம் இல்லையா அதில் மினிமம் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா டெல்டா தான் இங்கே நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறத பொறுத்து மினிமம் வேல்யூ இப்போ இந்த இன்ட்ரவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டூ கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகும் இந்த இன்ட்ரவலில் உள்ள எலமௌண்ட் எக்ஸ் எடுத்தோம்னா நமக்கு செகண்ட் கண்டிஷன் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது அதே போல் இந்த பக்கமும் செகண்ட் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்போ டூ கண்டிஷன்ஸும் எந்த இன்டர்வெல்ல சாட்டிஸ்ஃபை ஆகும் மினிமமாக நம்ம டெல்டா சூஸ் பண்ணும்போது அந்த இன்டர்வலில் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்போ டெல்டாவை நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மினிமம் ஆஃப் டெல்டா ஒன் கம்மா டெல்டா டூ நம்ம டெல்டா டூ டெல்டா ஒன் டெல்டா டூல மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணோம்னா அந்த இன்டர்வெல்லாம் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் டூ கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகும் மினிமமாக சூஸ் பண்ணியாச்சா இப்போ ஜீரோ லெஸ் தென் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டா இந்த இன்ட்ரவலில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் டூ கண்டிஷன் ஃபஸ்ட் ஈக்வேஷன் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல்இஸ் லெஸ் தென் எப்சிலான் அண்ட் செகண்ட் ஈக்வேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எம் லெஸ் தென் எப்சிலான் டூ கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் இப்போ அந்த டூ கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகுது ரெண்டு டிஸ்டன்ஸுமே லெஸ் தென் எஃப்லான்னா நமக்கு என்ன இருக்கணும் எல் ஈக்குவல் டு எம்மாக இருக்கும்போது தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஒருவேளை அந்த டூ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது ஆனால் எல் நாட் ஈக்குவல் டு எம் அப்படின்னு நம்ம அசூம் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எல் நாட் ஈக்குவல் டு எம்னா தென் எல் மைனஸ் எம் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் போடலாம் நாட் ஈக்குவலாக இருக்கும்போது ஈக்குவலாக இருந்தால் டிஃப்ரென்ஸ் ஜீரோவாகும் நாட் ஈக்குவலாக இருக்கிறதுனால டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அதனுடைய மார்லஸ் வேல்யூ நம்ம இங்கே எடுக்கிறதுனால விச் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டியாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் தென் இப்போ நம்ம எப்ஸிலான்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த எப்ஸிலான இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம சூஸ் பண்ணுவோம் எப்லான் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எல் மைனஸ் எம் டிவைடட் பை டூ இப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல் மாடலஸ் ஆஃப் எல் மனஸ் எம் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும்போது தென் மாடலஸ் ஆஃப் எல் மைனஸ் எம் டிவைட் பை டூ இதுவும் கிரேட்டர் தன் ஜீரோவாக தான் இருக்கணும் நம்ம எப்ஸ்லாங்கிறது ஏதோ ஒரு பாசிட்டிவ் குவான்ட்டி தான் அப்போ நம்ம அதை இப்படி சூஸ் பண்ணிக்கலாம் இப்படி சூஸ் பண்ணும்போது கிவன் இன்டர்வல் எந்த இன்டர்வல் ஜீரோ லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டா இந்த இன்டர்வலில் மாட்லஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் அல்லனுடைய வேல்யூ லெஸ் தென் எப்சலான் எப்சிலான்கிறது இப்போ எங்கே என்ன மாடலஸ் ஆஃப் எல் மைனஸ் எம் டிவைடட் பை டூ தென் செகண்ட் கண்டிஷன் என்ன எஃப்ஆஃப் எக்ஸ் மைனஸ் எம் விச் இஸ் லெஸ் தேன் எஃப்ஸ் நான் இங்கே எஃப்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணியிருக்கோம் மாடலஸ் ஆஃப் எல் மைனஸ் எம் டிவைட் பை டூ நெக்ஸ்ட்டு இதே இன்ட்ரவெல்லு அதே இன்ட்ரவலில் உள்ள ஒரு பாயிண்ட் அது ஜீரோ லெஸ் தன் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டா இந்த இன்ட்ரவெல்லையே மாடலஸ் ஆஃப் எல் மைனஸ் எம் இதனுடைய வேல்யூ நம்ம பார்க்கலாம் இதனுடைய வேல்யூ என்னாகும் இப்போது இந்த டேர்ம் கூட நம்ம எஃப்ஆஃப் எக்ஸை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணலாம் வேல்யூ மாறாது நம்ம ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம் எஃப்ஆப் எக்ஸை சப்ராக்ட் பண்ணுறோம்

எஃப்எஃப்எக்ஸ் மைனஸ் எம் இப்படி நம்ம நோட் பண்ணலாம் தென் இங்கே ப்ளஸ் இங்கே மாடலஸ்க்குள்ளே மைனஸ் எஃப்எஃப் எக்ஸ் மைனஸ் எல்னு வரும் இங்கே மாடலஸ் வேல்யூ போடுறதுனால மைனஸ் கேன்சல் ஆகிடும் எஃப்ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல் தென் இப்போது இந்த இன்டர்வல்குள்ளே எஃப்ஆஃப் எக்ஸுக்கும் எம்க்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம் விச் இஸ் லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் எல் மைனஸ் எம் டிவைடட் பை டூ அப்படின்னு பார்த்தோம் அதே இன்டர்வல்குள்ளே மாடலஸ் ஆஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல்னுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தோம் மாடலஸ் ஆஃப் எல் மைனஸ் எம் டிவைடட் பை டூ இப்போ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ரெண்டு டமும் ஆட் பண்ணும்போது மாடலஸ் ஆஃப் எல் மைனஸ் எம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அப்போது மாடலஸ் ஆஃப் எல் மைனஸ் எம் எடுத்துக்கிட்டோம் விச் இஸ் லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் எல் மைனஸ் எம் அப்படின்னு நமக்கு கிடைக்குது விச் இஸ் நாட் பாசிபிள் அப்போது நம்ம என்ன அசூம் பண்ணிட்டோம் எல் நாட் ஈக்குவல் டு எம்னு அசூம் பண்ணிக்கிட்டோம் இல்லையா இது வந்து ராங்கான ஒரு அசம்ஷன் ஃபார் எல் இஸ் ஈக்குவல் டு எம் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் எஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ஏன்ற பாயிண்ட்டை பொறுத்து லிமிட்ஸ் எல் அண்ட் எம்னு டூ லிமிட்ஸ் இருக்கிறதா நம்ம எடுத்துகிட்டு எடுத்துக்கிட்டோம் நமக்கு என்ன கிடைக்கிது எல்லைக்குவல்டி ஏம் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கிது அப்போ என்ன தெரியுது இதில் இருந்துன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பாயிண்ட்டை பொறுத்து ஒரே ஒரு லிமிட் தான் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்போ இந்த தேர்தலை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா யூனிக்னஸ் ஆஃப் லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்